ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆட்பிட்லி டாட் காம் சொல்லிவிட்டு. இந்த ஆட்பிட்லி டாட் காமில் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆட்பிட்லி டாட் காம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கூகுள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கூகுள் யூஆர்எல்ஸ் டாட் காம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்பிட்லி டாட் காம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட வீடியோஸோட ஷார்ட் அண்ட் அதாவது யூஆர் லிங்க்ஸை வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கிற யூஆர்எல் லிங்க்கை வந்துட்டு ஈஸியாக வந்து ஷார்ட் பண்ணி ஸோ அதன் மூலமாக அந்த லிங்க் மூலயமா ஸோ நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சைட் தான் இந்த ஆட்பிட்லி டாட் காம் சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க் மூலயமா ஸோ இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கூகுளே வந்துட்டு நம்மளுக்கு ஸோ இந்த ஆட்பிட்லி டாட் காமை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைட் இது. ஸோ பார்த்திங்கன்னா க்ரியேட் உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட லிங்க்கு வந்துட்டு ஷார்ட் ஆன் பண்ணி ஸோ அதன் மூலமாக நம்ம மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ மெயின் பேஜில் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் அதாவது ரெஃபரல் மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய்ட்டு வியூ பண்ணிக்கலாம். மினிமம் பேவுட் பார்த்தீங்கன்னா $5லேருந்து நம்ம பேவுட் எடுத்துக்கலாம். ஸோ பேபால்லையும் நம்ம பேவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட்ஸ் அதாவது சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வியூ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் சைட்டை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் ஸோ அக்கௌண்ட்டை போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் அந்த மாதிரி ஃப்ரெஞ்சும் ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் தான் இங்கிலீஷில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ மை அக்கௌண்ட்டில் போகலாம். ஸோ இது வந்துட்டு ட்ரஸ்டடான ஆப்பு தான். ஸோ இது வந்துட்டு கூகுளே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கான டேஷ்போர்டு. அக்கௌண்ட் லாகின் ஆனவுடனே நமக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம எவ்வளோ டோட்டலாக வியூ பண்ணியிருக்கோம், ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரெஃபரல் ஏர்னிங்ஸும் நம்மளுக்கு டாலர்ஸில் வியூ ஆகும். ஸோ ஆவரேஜாக சிபிஎம் வந்துட்டு ஸோ இந்த அமௌண்ட்டும் டாலர்ஸில் வியூ ஆகும். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பேவுட் எடுக்கிறதுன்றதும் ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதும் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. ஸோ நியூ ஷார்ட் அண்ட் லிங்க் சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான யூஆர்எல் வந்துட்டு ஸோ அதாவது உங்களோட வீடியோஸோட லிங்க்காக இருக்கலாம். ஸோ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சைட்டோட லிங்க்காகவும் இருக்கலாம். ஸோ சைட்டோட லிங்க் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஸோ நம்ம வந்து அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சைட்டோட லிங்க்கை இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா ஜஸ்ட்டு ஷார்ட் அண்ட் கொடுத்தோன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஸோ இந்த லிங்க் மூலயமா அவங்க அந்த சைட்டையோ இல்லைன்னா ஸோ அந்த வீடியோவையும் அவங்க போய் வாட்ச் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கான இந்த லிங்க்கில் அவங்க போகிறதுக்கான பைசா வந்து நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ அதேமாரி அவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாலும் நமக்கு நம்மளோட ரெஃபரன்ஸ் ஏர்னிங்ஸில் ஈஸியாக வந்து ஆட் ஆகும். ஸோ ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஸோ கூகுளே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லோருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவங்க ஆல்சோ வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸோ சம் சைட்டோட லிங்க் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துட்டு அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம சார்ட்டில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம கிளிக் போயிருக்கு வியூஸு ஸோ அது நமக்கு ஸ்டார்ட்டில் வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் லிங்க்கு. ஸோ மேனேஜ் லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஆல் லிங்க்ஸ் மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ உங்களோட லிங்க்ஸ் ஏதாச்சும் நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம லிங்க்கு வந்துட்டு கொடுத்தது ஸோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வித்ரா. வித்ரா வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நாலு 0.00125. ஸோ இப்போ வித்ட்ரா கொடுத்தா நமக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஐடி ஹியர்னு இருக்குது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, ஸோ உங்களோட அட்ரெஸ்ஸு, ஸோ சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோட், கண்ட்ரி, ஸோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரு, ஸோ உங்களுக்கான மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வித்ட்ரா மெத்தட். ஸோ வித்ட்ரா மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கிரில்லு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, பேடிஎம்னு. ஸோ நீங்கள் பேடிஎம்மில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க தந்தால் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மினிமம் $5 இருந்தாலே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் $10 இருக்கணும் பேங்க் ஸ்கிரீனுக்கு. ஸோ சூஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, அதாவது வித்ட்ரா மெத்தடில் சூஸிங் ஆப்ஷனில் போகணுன்னா, ஸோ நீங்கள் பேடிஎம்னா பேடிஎம் செலக்ட் பண்ணுறங்க. ஸோ பேடிஎம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே நம்மளுக்கு வித்ட்ரா அக்கௌண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. பேடிஎம்னா நமக்கான மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல போட்டுட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி இல்லைனா ஸ்கிரீன்லன்னு அதுக்கான மெயில் ஐடி. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு, ஸோ உங்களோட ஹோல்டர் நேம், பேங்க்கோட நேம், நெக்ஸ்ட்டு சிட்டி, டவுனு, ஸோ கண்ட்ரி, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட்டோட கரன்சி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம பேடிஎம் பண்ணுறதால ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் வந்து என்னன்றதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு அதை சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஈஸியாக வந்து பேடிஎம்மில் நம்ம மினிமம் $5 இருந்தாலே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த சைட்டை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டூல்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி லிங்க் வந்துட்டு, குயிக் லிங்க்கு, மாஸ் லிங்க்கு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல்ஸு. ஸோ ரெஃபரல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரலோட லிங்க் எடுத்தும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஜாயின் ஆனாங்கன்னா ஸோ நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கான லிங்க்ஸ் வந்து வியூ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸு. ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்வாய்ஸில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட்டு, பேமெண்ட் மெத்தடு, ஸோ என்ன டேட்க்கு பெயிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைலு, ஸோ ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வித்ராக்கு கொடுத்தது தான். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில் ஐடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட். சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட நேம், சப்ஜெக்ட் கொடுத்து, மெயில் ஐடி கொடுத்து ஸோ மெசேஜ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரிப்ளையும் அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைட்டை வந்துட்டு நம்மளுக்கு கூகுளே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த சைட்டை போய் பாருங்கள். ஸோ உங்களோட யூஆர்எல் லாங் லிங்க்கை வந்துட்டு நீங்கள் ஷார்ட் பண்ணி, ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரெஃபரல் லிங்க்குமோ ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த சைட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.